இதே ஆரம்பம். லிட்டில் டாக் சார்பாக வந்து 15ஆம் தேதி பிக் பாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண ப்ரோமோலே வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆஃபரில் வாங்கின ஃப்ளெக்ஸே அடிச்சிட்டோம். பிக் பாஸ் ரிவ்யூ, பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் துணை ஆரம்பிச்சிருவோமா? ஸோ பிக் பாஸோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணப்போ வந்து கண்டெஸ்டன் லிஸ்ட், அதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி வளவலாம் பேசாமல் டேரெக்டாக கண்டெஸ்டன் லிஸ்ட், இந்த பிக் பாஸில் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 90ml அப்படிங்கிற ஒரு காவியத்தில் நடிச்சாங்கல்ல ஸ்ரீ கோபிகா, அவங்க தான். குட் சாய்ஸ். ஓகே, செகண்ட் பேர் வந்து நம்ம கோலிவுட் ஏலியன், அதாவது கோலிவுட் ஏலியன் மிருணாலினி ரவி, அவங்க தான் வந்து செகண்ட் பேர். கேட்குற இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை கேட்டப்பயே வந்து அப்படி இருந்த காது குளிர்ச்சியாக தென் ஓகே, இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஒரு பிரச்சனை வந்தால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தால் அவங்களே வளர்த்து அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் வேணும்ல. அந்த ரெண்டு கேரக்டருக்கு யார் கூப்பிட்ருக்காங்கன்னா வந்து கஸ்தூரி, இன்னொன்று வந்து விசித்ரா. விசித்ரா வந்து அந்த முத்து படத்துல எல்லாம் அந்த வடிவேல அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவாங்களே அவங்க தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சாந்தினி மஞ்சள் உலகம், சித்து பிளஸ் டூ அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. பட் சாந்தினி வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களே கொஞ்சம் சைலண்ட் டைப்பை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்தலாம் ஒரு சாஃப்ட்டான லிஸ்ட் இருந்தாலும் இறங்கி அடிக்கிற மாதிரி, ஏய் என்னடா அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வேணும்ல. அந்த லிஸ்ட்டில் நம்ம மதிமிதா சும்மா சும்மா என்னையோ திட்டாதீங்க அப்படின்னு எந்த பிரச்சனை வந்தாலும் இது சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் போயிருவாங்க மதிமிதா. அவங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வைசாலி, விஜய் டிவி ப்ராடக்ட் ஒருத்தங்க உள்ளே வேணும்ல, அதனால ரெண்டு பேர் இந்த டைம் கூப்பிட்டுருக்கிறதா ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோம். அது யாருன்னா விஜய் ரம்யா, விஜய் டிவி தத்துப்பிள்ளை அவங்க ஒருத்தங்க. அப்புறம் வைசாலி மாப்பிள்ளை சீரியல் மற்ற சீரியல் நடிச்சிருக்காங்க விஜய் டிவியில் அவங்களும். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் மாடல் சாக்ஷி அகர்வால், நிறைய படத்தில் இவங்களை பார்த்துருப்பீங்க, காலா விஸ்வாசம் அப்படின்னு ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஒரு படை ஆல்ஃபா டீம் இருந்தாலும் வந்து பீட்டா டீமுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? பீட்டா டீம் தான் இருக்கிறதுலேயே மாசான டீம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செலக்ட், இங்கே ஒரு ஆள் எடுத்திருக்காங்களே, அந்த ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சில ஆளுங்களாம் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோம். யாருன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரண் சக்தி, அந்த பையன் நம்ம வடசென்னை படத்தில் வந்து தனுஷோட மச்சான் நடிச்சா அப்புறம் இல்லை, அவர் தான், அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று கேர்ள்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும்ல, எல்லாமே இப்படியே போட்டிருந்தா கேர்ள்ஸ் என்ன தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும் போல. அதனால தான் எப்படி ஆரவ் அந்த மாதிரிலாம் இறக்குனாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இறக்கியிருக்காங்களாம். மாடல் எதுக்கு? அது அதுக்கு தான் இருக்காங்களே சாக்ஷி அகர்வால், பாலாஜி. ஓகே, கரெக்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அந்த இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா டீம்லேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது தான் எல்லா கேட்டகரியும் ஆள் எடுத்திருக்காங்க. சண்டைனா வந்து ஒருத்தர் பாட்டு பாடி காமாகிறதுக்கு ஒருத்தர் அப்படி எடுத்திருக்காங்க பாட்டு பாடுறது. அடுத்து நம்ம கிறிஷ் பாடகர் கிறிஷ் இருக்காருல, அவங்களையும் வந்து லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ எப்படி இருக்க போகுது பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பீட்டா டீமில் இன்னொரு லிஸ்ட் இருக்குது, அந்த அஞ்சு லிஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா வந்து ராதா ரவி சார் அவர் ஒருத்தர், பிரேம்ஜி, கூல் சுரேஷ், ஸ்ரீமன், ரமேஷ் திலக். இந்த அஞ்சு லிஸ்ட் நினச்சி பாருங்களேன். அப்படியே சந்தான பாரதி அவரும் இருக்கார், ஆனால் சந்தான பாரதி இருக்குதுன்னு எனக்கு டவுட்டு. ஒருவேளை போன சீசன் அனந்த் வைத்தியநாதன், சந்தான பாரதி அந்த காம்பினேஷன் வந்து பாதையில் அனுப்பிச்சிருவாங்களா இல்லை என்னென்னு பொருள். ஆனால் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே ஆல்ஃபா டீமுக்கு பீட்டா டீமுக்கு கரெக்டாக இருக்குது காம்பினேஷன் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சொன்ன மாதிரியே வந்து கேட்டகரி வைஸ் நல்லாயிருக்கு. சண்டை போடுறது ஒருத்தங்க, சண்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க, இசைக்கு ஒருத்தங்க, ரம்யா நெஸ்கே இருந்தாங்க இல்லை கிறிஸ் இருக்காங்க, இசைக்கு ஒருத்தங்க. அப்புறம் மற்றது அந்த இந்த டிஆர்பி அதெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சில இதெல்லாம் லிஸ்ட்டில் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது அப்படின்னா அது டாஸ்க் வச்சு தான் இருக்கும். அது எப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இது வந்து லிட்டில் டாக்ஸ் கொஞ்சம் கெஸ் பண்ணுது, நாங்களும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் தென் பிக் பாஸ் 15ஆம் தேதி அந்த ஏண்டா ஆரம்பிச்சிருந்தானே கேட்குறீங்க, 23ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அப்போ இருந்து பிக் பாஸ் ரிவ்யூ டே பை டே உங்களுக்கு நைட்டு வந்துடும். பட் டைம் சத்தியமாக எங்களுக்கும் தெரியாது. ஸோ அது நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் இன்றைக்கி இருந்து பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு 7 நாள் டெய்லியும் ஒரு பிக் பாஸ் வீடியோ உங்களுக்காக லிட்டில் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். நன்றி.